இல்லறத்தார்களுக்கு எது தேவை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடும்பத்து இல்லறத்தாருக்கு என்ன வேணும்? குருநாதன் ஆசிரியர்க்க வேண்டும். நீ காலையில் அகத்தீஸ்வரன் சொல்லிட்டு வந்துச்சுன்னா, காலையில் அகத்தீஸ்வரன்னு இருந்துச்சுனாவே நீ இந்த பொழுது எங்கெங்க போவே, எந்தெந்த இடத்துல விபத்து நடக்கும், அந்த விபத்து நடக்காத உன்னை காப்பாற்றி கொண்டு விடுவார். ஞானிகள் நாம சொல்லுகின்ற குடும்பத்தில் விபத்து நடக்காது, ஞானிகள் நாம சொல்லுகின்ற குடும்பத்தில் வறுமை இருக்காது, ஞானிகள் நாம சொல்லுகின்றவர்களுக்கு பயம் இருக்காது. பயம் ஜெயம் ஜெயம்னா ஞானிகள் திருவுடைய துணை இருக்க மக்களுக்கு ஜெயம் ஜெயனா, ஞானி ராசி இல்லாதவனுக்கு பயம் பயனா. என்ன காரணம்? எத்தனை விபத்துகள், எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை அரோகம், எத்தனை கொடுமைகள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப திசையெல்லாம் விபத்துகளும் நோய் நடந்துருக்கு. நம்ம ஆளுகளுக்கு வராது, நம்மை சார்ந்தவர்கள் அன்பர் கனகசுப்பன் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு இடையூறு வராது. காரணம்னா, இப்போ எங்கே சார்ந்திருக்காரு? இங்கே சார்ந்திருக்கிறார். இங்கே ஆன்மாவை பற்றிய இந்த இடம், உடம்பை உரி அறிந்த இடத்துல அவர் சார்ந்திருக்கிறார். அவர் எந்த வகையிலும் அவருக்கு இடையூறு வராது. அவர் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்பமே நகர்வர். கவனகரை படிக்கிற கவனகர வாசகர்களுக்கும் அவர் கனகசுப்பன் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கு எந்த இடையூறும் வராது. காரணம், சார்ந்து இருக்கின்ற இடம், சார்ந்த இடம் அந்த உயர்ந்த இடத்தில் சார்ந்திருந்தார். இனி அவர்களுக்கு எந்த குறையும் வராது, அவர் சார்ந்தவருக்கும் குறைய வராது. ஆனால் பக்தி தான், எந்த பக்தி? ஞானிகள் திருவடியை போட்டியினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு எந்த வகையிலும் அது ஆசி பெற முடியாது. அது அன்னதானத்தால் தான் கிடைக்கும். ஆகவே இது நேர வரையிலும் ஒரு மையக்கத்து வச்சு பேசுகிறேன். உடம்பு ஏன் வந்தது? இந்த உடம்புக்கு ஏன் இந்த நலி வந்தது? ஏன் நரகரா வந்தது? ஏன் பரணாமலுக்கு உட்படுறோம்? அது வந்து எப்படி மாடுவது? இப்போ பரணாமலுக்கு உட்படுவது என்பது மூச்சுக்காட்டு இயக்கம் தான். மூச்சுக்காட்டு இயக்கம் தான் பரணாமலுக்கு உண்டு பண்ணுது. அந்த மூச்சுக்காட்டில் ஐயப்பட்டால் பரணாமலுக்கு சென்று விடும். இதை மையமாக தான் பேசணும். அது ரொம்ப மேலே போனாலும் தாங்காது. கொஞ்சம் ஏன்னா ஒரு ஏதோ பேசுகிறாரு என்றான். ஆனால் தெரிந்து வச்சுக்கணும் இதெல்லாம் எப்படின்னா, இதுதான் சாகக்கல்வி. இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் சாகக்கல்வி. எப்போல்லாம் ஞானிகள் பெருமை ஞானிகள் பெருமை பேசுகிறார்களோ அது சாக கல்வி. எப்போல்லாம் ஞானிகள் பெருமை பேச கேட்கிறார்களோ அது சாக கல்வி. ஆக ஆசான் அகத்தியசன் திருவடிய வேதம் அவர் நாமையுமே நம்ம ஜென்மத்தை கடத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாதை. ஆகவே நீங்கள் எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்தி பெருதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறோம். நம்ம பெருதற்கரிய பிறவி பெற்ற நாம் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்ட திருவடி தான் நமக்கு துணை. அது முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கட்டறிந்தனாகவும் உற்றுப்பெற்றவனாகவும் கூட்டுணை வெல்லுகின்ற வல்லமை உள்ளவனாக இருக்கிறது. அவன் திருவுடைய போட்டியினால் நிச்சயமாக நமக்கு இடையூறு வராது. ஆகவே ஞானியாவதுக்கு ஒன்றும் பெரிய தகுதி தேவையில்லை. நாமஜம் வந்தால் போகிறப்பாகத்தி சுராகத்தி சுவாரம் போயிட்டு இருக்க நோக்கம் என்னன்னு கேட்டேன். ஜென்மத்தை கடத்தேற்ற விரும்புகிறேன், அதனால தான் நாமஜம் சொல்லுகிறேன். அகத்தி சுராகத்தி சுவாத்தி சொன்ன தவம் மேற்கொள்ளும் போது எனக்கு எதை இடையூறு வராதிருக்க தான் நாமஜம் சொல்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.